கற்பனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம் இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் வள்ளுவ நிர்வாகம் 208வது வகுப்புக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் அல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். இவ்வுலக உய்யும் பொருட்டு அறநெறியை தெளிவோடும் உறுதியோடும் வகுத்து தந்த வள்ளுவக் கடவுளார் திருவடிகளை உச்சியிலும் உளத்திலும் போற்றி மகிழ்கின்றேன். வள்ளுவருடைய குறள் நுட்பங்களை எல்லாம் வழங்கி அறத்தை பொறுத்தளவிலே வள்ளுவருடைய அறிவு நிலையில் நின்று உரை செய்து நமக்கு வழிகாட்டுகிற பரிமேலழகர் திருவடிகளை நாம் எல்லோருமாக போற்றி மகிழ வேண்டும். இந்த கற்க கசடர என்கின்ற உயர்ந்த நோக்கத்துடன் கூடியதாகிய சங்கமத்தை உயர்வள்ளுவம் என்ற பெயரோடு அமைத்து பல்லாண்டுகளாக சோர்வன்றி அதனை நடத்தி செல்கிற இளையோர்க்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். இந்த சங்கமத்தில் இணைந்து குறள் நெறியை வாழ்வு நெறியாக மனம் கொண்டு கற்று வருகிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். குறளிலே மூன்று பால்களை வள்ளுவப் பெருந்தகை அமைத்தார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என அம்மூன்று பால்களும் பெயர் வரும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையிலே அறத்துப்பால் நான்கு இயல்களை கொண்டது: பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்கின்ற நான்கு இயல்களை கொண்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நான்கு இயல்களிலே இரண்டு இயல்களை நூலின் அவசியம் கருதி அந்த பாலுக்குள்ளே இணைக்கிறார் என்பதையும் நாம் தெரிந்திருக்கிறோம். பாயிரவியல், ஊழியல் என்கின்ற அந்த இரண்டு இயல்களும் நம்முடைய நூலுக்கு முன்னுரையாகவும் தேவை கருதியும் வைக்கப்பட்ட பகுதிகள் என்பதை நாம் நன்கறிவோம். இல்லறம், துறவரம் என்கின்ற இரண்டுமே அறமாக மொழிகின்றன என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இல்லறத்திலே அன்பு பயிற்சியை தொடங்குகிற ஒருவன் அது முதிர்ந்து பின்னாலே அந்த முதிர்வு அருளாக அந்த அருளினாலே துறவினை பெற்று வீடடைவான் என்பதுதான் மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை கூறு. தமிழர்கள் தம் வாழ்வியலை அமைத்துக் கொண்ட வகையும் அதுதான். உலகியல் வாழ்க்கையையும் மறுக்காமல் அதே நேரத்திலே அருளியல் வாழ்க்கையையும் உட்கொண்டு நம் பெரியவர்கள் காட்டிய வாழ்க்கை நெறி என்பது உண்மையானதும் ஆச்சரியமானதும் பயன் செய்யக்கூடியதுமான ஒன்று என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே புற வாழ்க்கை மட்டுமே வாழ்க்கை என்று இன்றைய மேற்குலகார் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிற வேளையிலே புற வாழ்க்கையையும் நீக்காமல் சமணர்கள் முற்காலத்திலே புற வாழ்க்கையை அவர்கள் நிராகரித்து அக வாழ்க்கையை மட்டும் வழிபட வேண்டும் என்று கருதினார்கள். அதனாலே அவர்கள் உலகிலே நின்று பிடிக்க முடியாமல் போயினார்கள் என்று சொல்வார்கள். ஆகவே புற வாழ்க்கையும் நாம் அவசியம் என்று கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அக வாழ்க்கையும் அவசியம் என்று கொள்ள வேண்டும். இரண்டிலே எது ஒன்று தவறுமானாலும் நாம் வாழ்க்கையை இழந்து போவோம். புற வாழ்க்கை என்பது பற்றுகிற அறம், அக வாழ்க்கை என்பது பற்று துறக்கிற அறம் என்று நாம் பார்த்திருக்கிறோம். இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை.
பற்றுகிற அறத்திலே நாம் அன்பு செய்ய பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண அது முதிர்ந்து அருளாகும், அந்த அருள் துறவாகும் என்கின்ற அந்த நுட்பத்தை நம் மூத்தவர்கள் சிந்தித்த அந்த நுட்பமான வாழ்க்கை நெறியை வள்ளுவர் மிக அழகாக அதிகாரங்களோடும் குறளோடும் நமக்கு விளக்கம் செய்திருக்கிறார். அதை இப்பொழுது நீங்கள் எல்லாரும் ஓரளவு நன்றாக கற்று தேர்ந்திருக்கிறீர்கள், விளங்கியும் இருக்கிறீர்கள். உங்களுடைய தொகுப்புறையிலே அதை கண்டு நான் மனம் மகிழ்ந்து போய் இருக்கிறேன். இந்த அடிப்படையை தெரிந்து கொள்வதுதான் குரல் கற்பதனுடைய முறை என்பதை நான் உங்களுக்கு எப்பொழுதுமே வலியுறுத்தி சொல்லி வருகிறேன். குரல் என்பது வித்தை நூல் அல்ல, வாழ்வு நூல். ஆகவே அதை வாழ்வியலாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் அந்த அறத்துப்பாலை ஓரளவு கடந்து வந்திருக்கிறோம். இனி பொருட்பாலுக்குள்ளே நாம் கால் வைக்கின்றோம். பொருட்பால் என்பது அறமாகுமா, அது பொருள் அல்லவா? அறம்பொருள் இன்பம் வீடு என்று பிரிக்கப்படுகின்ற பொருளார்த்தங்களுக்குள்ளே பொருள் என்பது அறம் அல்லவே, இன்பம் என்பதும் அறம் அல்லவே, அது வேறு வேறு விடயங்கள் அல்லவா என்று கேட்கிற பொழுது திருவள்ளுவர் அதை மறுக்கிறார். இல்லறம் துறவரம் என்ற அந்த அறங்களிலே இல்லறம் செய்வார்க்கு பொருள் கட்டாயமான தேவையாகிறது, இன்பமும் அப்படியே ஆகிறது. பொருள் இல்லாவிட்டால் இல்லறம் செய்ய முடியாது, இன்பம் இல்லாவிட்டால் இல்லறம் சிறக்காது என்கின்ற காரணத்தினாலே பொருள் இன்பங்கள் என்பவை தனித்தனி பகுதிகளாக இருந்தாலும் அவற்றையும் அறத்தோடு கொண்டு வந்து சேர்த்து முடிக்கிறார். அது எப்படி என்றால், இல்லறம் என்ற அறத்தினுடைய துணை பகுதிகளாக பொருளும் இன்பமும் கொள்ளப்படுகின்றன. இல்லறத்துக்கு பொருள் அவசியம், இன்பம் அவசியம் என்று நான் சொன்னேன். அது இரண்டையும் இல்லறத்தினுடைய உபகூறுகளாக்கி பொருள் இன்பங்களை அடுத்துச் சொல்லப் போகிறார். அதிலே அந்த வரிசை அமைந்ததற்கான காரணத்தையும் பரிமேலகர் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். அறம் என்பது இம்மை மறுமை வீடு என்ற மூன்றையும் தரும். பொருள் இம்மை மறுமை இன்பங்களை தரும். வீடு என்பது இம்மை இன்பம் என்பது இம்மை இன்பத்தை மட்டும் இம்மை பயனை மட்டும் தரும் என்றபடியால் அந்த உயர்வு நோக்கி மூன்றும் வரிசைப்படுத்தப்பட்டன என்று பார்க்கிறோம். இப்பொழுது அறம் முடித்த பிறகு அறத்தினுடைய பகுதியாக இருக்கக்கூடிய பொருளுக்குள்ளே நாம் மெல்ல காலடி பதிக்கின்றோம். இங்கே திருவள்ளுவர் பொருள் என்பதை எப்படி செய்கிறார் என்றால், பொருள் வருவதற்கான வருவாயை வழி செய்தலின் மூலம் பொருளை விளங்க செய்கிறார். வருவாய்க்கான வழியை வழி செய்தல் என்பது நிர்வாக முறைமை. ஒழுங்கான ஒரு நிர்வாகம் நடக்குமானால் அந்த இடத்திலே பொருள் நிலைக்கும் என்பதனை மனம் கொண்டு நிர்வாகத்தையே பொருட்பாலிலே திருவள்ளுவர் எடுத்துச் சொல்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கோ இன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தமிழர்கள் நிர்வாக முறையை சிந்தித்து வகை செய்வதாகிய ஒரு நூலை பெற்று வைத்திருந்தனர் என்பது நமக்கு ஏற்படக்கூடிய பெருமை. அதை தந்த வள்ளுவராக கடவுளை மீண்டும் மீண்டும் நாம் வணங்க வேண்டும். அந்த வகையிலே பொருளை அவர் மூன்று கூறுகளாக பிரிக்கிறார் பொருட்பாலை. அதிலே முதலாவது அரசியல், அதாவது நிர்வாக தலைவன் பற்றிய விவரங்கள். ஏனென்றால் ஒரு நிர்வாகத்திற்கு நிர்வாக தலைவன் என்பவன் மிக அவசியமானவனாக ஆகிறான். ஆகவே அவனுடைய சிறப்புகள், அவனுடைய குணநலன்கள் என்பவற்றை சொல்வதாக அந்த முதல் பகுதியை அமைத்துக் கொள்கிறார். அரசியல் என்று அதற்கு பெயர் இடுகிறார். அரசு பற்றிய இயல், அரசு என்பவன் இங்கே தலைவனாக கொள்ளப்படுகிறவன். பொருட்பாலை பொறுத்தளவிலே நான் முன்பும் பல தரம் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் ஒரு தரம் சொல்கிறேன். பொருட்பால் என்பது சார்பறம். அங்கே இவையெல்லாம் அறமா என்று நாம் சிந்திக்கத்தக்க பல விடயங்கள் வகுத்துச் சொல்லப்படுகின்றன. அறத்துப்பாலிலே சொல்லப்பட்டவை முதல் அறங்கள், பொருட்பாலிலே சொல்லப்பட்டவை சார்பறங்கள். பொருட்பாலிலே சொல்லப்படுகிற சார்பறங்கள் எப்படி அறமாகும் என்ற கேள்வி நம் மனதிலே எப்பொழுதும் உதிக்கின்ற கேள்வி. பொருட்பால் என்பது என்னவென்றால், தன்னை சார்ந்த ஒரு குழுவினரை காக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசன்,
அந்த காத்தலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயற்படுதல். தன்னை நம்பி ஒரு 100 பேர் இருந்தால் அந்த 100 பேரையும் பொறுப்படுத்த ஒருவனுக்கு அந்த 100 பேரையும் காப்பதுதான் முதலரமாக மாறும். அதை அவன் கைவிட முடியாது. ஆகவே அந்த 100 பேரை காப்பதற்கான வழி செய்கிற பொழுது அவன் சில நேரத்திலே சில அறமீறல்களை அறமாக கொள்ள வேண்டி இருக்கும். அது சுயநலம் நோக்கியதாக இல்லாமல் பொதுநலம் நோக்கியதாக இருக்கிறபடியால் அதுவும் இங்கே அறமாக கொள்ளப்படுகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வருகிற பொழுது பொருட்பாலை 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்கிறார். முதல் நிர்வாக தலைவன். நிர்வாக தலைவன் என்கிற பொழுது அரசன் என்று அவனை கொள்கிறோம். அவனுக்கு பெயரிடுகிற பொழுது திருவள்ளுவர் இறை என்று பெயரிடுகிறார். முதல் அதிகாரம் அதிலே இறை மாட்சி என்று வருகிறது. இறை என்று பெயரிட்டமைக்கு காரணத்தை பரிமாநிலகர் சொல்லுகிறார். உலகத்தை காக்கின்ற அட்டத்திக்கு பாடகர்களுடைய வடிவாக நின்று இவனும் உலகத்தை காக்கிறான். ஆகவே இவனும் இறை என்று கொள்ளப்படக்கூடியவன் என்பதனாலே அவனுக்கு இறை என்று பெயரிடுகிறார் பெயரிட்டிருக்கிறார் என்று பரிமாநிலகர் இறைமாட்சி என்ற அதிகாரத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார். ஆகவே ஒரு பகுதியினரை பொறுப்பேற்றுக் கொண்டு அவர்களை வழிநடத்தக்கூடியதாகிய அந்த இறைத்தன்மை கொண்டவன் எப்படி நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்பதை இதனால் வரையிலே நாங்கள் படித்தோம். அந்த பொறுப்பாளை பிரிக்கிற பொழுது முதல் பகுதி அரசனை பற்றி சொல்லி அதற்கு பிறகு ஒரு அரசன் நல்ல அரசனாக இருப்பதற்கு 6 அங்கங்கள் தேவை என்பதையும் அந்த பகுதியிலே விளங்கப்படுத்துகிறார். படைக்குடி, கூலமைச்சு, நட்பு, அரண் என்கின்ற இந்த 6 இருந்தால்தான் ஒரு அரசன் அரசருள் ஏராக இருப்பான் என்று விளக்கம் செய்திருக்கிறார். ஆகவே அந்த அங்கங்கள் வெற்றி செல்கிற பகுதியாக 2 பகுதியை அமைத்திருக்கிறார் திருவள்ளுவர். உங்களுக்கு தெரியும், உடம்பிலே தலை என்பது முக்கிய உறுப்பு. அது இல்லாமல் உடம்பு செயல்படாது. ஆனால் தலை மட்டும் இருந்தால் போதுமா என்றால் போதாது. அந்த தலை சிந்திக்கின்றவற்றை செயல்படுத்துகிறதற்கான கருவிகளும் நமக்கு தேவை. கைகால், கண், மூக்கு, முதல் முதலிய எல்லாவும் நமக்கு இருக்க வேண்டும். அந்த அங்கங்கள் இருந்தால்தான், அந்த அங்கங்களும் தலையும் ஒரு சேர இருந்தால்தான் அது ஒரு பூரணமான இயக்கமுடைய ஒரு உடம்பாக மாறும். அதுபோல ஒரு தனி தலைவன் மட்டும் ஒரு பொருள் நிர்வாகத்தை நடத்த முடியாது. அதே நேரத்திலே அவன் இல்லாமலும் நிர்வாகம் நடக்காது. இது ரெண்டையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நிர்வாகத்தை நடத்துகிற தலைவனுக்கு அந்த நிர்வாகத்தை சிறப்புடன் நடத்துவதற்கான துணைகள் தேவை. அந்த துணைகளைத்தான் அங்கங்கள் என்று பிரித்துக் கொள்கிறார்கள். இந்த துணைகளிலே உயிர் பொருள்களும் அடங்கி இருக்கின்றன, உயிரில் பொருள்களும் அடங்கி இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், இதிலே படை, குடி உயிர் பொருள்கள், அதுபோல அமைச்சு உயிர் பொருள், நட்பு உயிர் பொருளோடு சார்ந்த விஷயம். இந்த 4 போக வரக்கூடியதாகிய கூழும் அரணும் உயிரில் பொருள்கள். கூழ் என்பது உணவை குறித்து பிறகு உணவுக்கு காரணமான பொருளை குறிக்கிறது என்று பரிமாநிலகர் எழுதுகிறார். ஆகவே அது ஒரு வகையிலே பொருளை குறிக்கிற பகுதி. கூழ் என்பது பொருளை குறிக்கிறது. பொருள் இல்லாமல் நிர்வாகம் சிறக்க முடியாது. எந்த நிர்வாகமும் பொருள் இல்லாமல் சிறக்க முடியாது. ஆகவே பொருள் தேடிக்கொள்ள வேண்டும். அந்த பொருளும் ஒரு அங்கமாக அமைகிறது. நிர்வாகம் சிறப்பதற்கு காரணமாக அரசனுக்கு துணையாக இருக்கிறபடியால் பொருளும் ஒரு அங்கமாக மாறுகிறது என்று அதை அங்கமாக கொண்டிருக்கிறார்கள். அதுபோல அரண் தன்னை சார்ந்தவர்களை காப்பதற்கு துணை செய்கிற ஒரு பகுதி. அரண் என்பது பழைய காலத்திலே கோட்டை முதலியவையும், இக்காலத்திலே ஒற்று முதலிய விஷயங்களாலும் அந்த அரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரண் என்பது எதிரிகள் நம்மை தாக்காமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடம்.
அது மட்டுமல்லாமல் அந்த இடத்திலே இருக்கிற வசதி என்னவென்றால் எதிரிகள் நம்மை தாக்க முடியாது. தாக்க வருகிற பொழுது குறித்த ஒரு இடம் நோக்கி வருவார்கள். அவர்களை நாம் தாக்குவதற்கு அது சுகமாக போய்விடும். வீட்டிலே இருக்கக்கூடிய மதில் சுவருக்கு வைக்கக்கூடிய கேட்டை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அது என்ன செய்கிறது என்றால் அந்த கேட் என்ன செய்கிறது என்றால் பல இடத்திலும் நின்று காவல் காக்க வேண்டிய தேவையை மதில் சுவர் குறைத்து விடுகிறது. அதுவே காவல் காக்கும். குறித்த ஒரு வாசலிலே மட்டும் நாம் போகவும் எதிரிகள் வரவும் வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்தை மட்டும் காவல் செய்தால் ஒரு பெரிய பிரதேசத்தை காவல் செய்ய வேண்டியதான தேவை செலவு குன்றுகிறது. அப்படித்தான் அரணை அமைத்து வைத்திருந்தார்கள். எதிரிகள் உள்நுழையாதவாறு நாட்டு மக்களை நல்லபடி காப்பதற்கான ஒரு கருவியாக அது இருந்தபடியால் அதுவும் நிர்வாகத்துக்கு துணை செய்த ஒரு பகுதி ஆகியது. மற்ற உயிர் பொருள்கள் துணை செய்வது நமக்கு தெரிந்ததுதான். இந்த உயிரில் பொருள்களும் நிர்வாகம் சிறப்பதற்கு நமக்கு துணையாக இருக்கிறபடியால் அவற்றையும் அங்கங்களாக சேர்த்து கொண்டார்கள். ஆகவே படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்கின்ற 4, 5, 6 பகுதியை அங்கமாக கொண்டு அந்த அங்கங்கள் இருந்தால்தான் அரசன் சிறப்பான் என்பதை சொல்ல வருகிறார்கள். அந்த அங்கேயலுக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் பிரவேசிக்க இருக்கிறோம். இறையருளாலே இந்த பகுதியையும் நாங்கள் முழுமையாக கற்று தேர்வதற்கு ஆண்டவனுடைய கருணை வேண்டும் என்று நாம் எல்லோருமாக மனதளவிலே பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். வகுப்புகள் ஒழுங்காக நடக்க வேண்டும். நான் ஒழுங்காக செய்திகளை சொல்ல வேண்டும். நீங்கள் ஒழுங்காக அச்செய்திகளை வாங்கிக் கொள்ள வேண்டும். இவையெல்லாம் சேர்ந்து நம் இனத்தினுடைய வாழ்வை உயர்த்த வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அங்கவியலுக்குள்ளே நுழைகிறோம். 6 அங்கங்கள் இருப்பதாக சொன்னேன். இந்த 6 அங்கங்களுக்குள்ளே முக்கியமான அங்கத்தை முதலிலே திருவள்ளுவர் எடுத்துக்கொள்கிறார். அந்த அங்கம் என்னவென்றால் அமைச்சு. படைகுடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று சொன்னேனே, அமைச்சு. இந்த அமைச்சு என்று சொல்லப்படுகிற பகுதி யார் என்றால் ஒரு அரசன் தனியே நிர்வாகம் நடத்த முடியாது. பல விடயங்களிலும் அவன் கவனம் செலுத்த வேண்டியவனாக இருக்கிற காரணத்தினாலே தன்னுடைய நிர்வாகத்தை அவன் பகிர்வான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஆளாக ஒட்டுமொத்த நிர்வாகமும் நடத்த முடியாது. அது வீட்டு நிர்வாகத்திலே கூட அது சிரமம்தான். ஆகவே நிர்வாகங்களை கூறுபடுத்த வேண்டும். கூறுபடுத்தி அதற்கு உரியவர்களை அதற்கு பொறுப்பாக அமைக்க வேண்டும். அவர்களை அரசன் நிர்வாகம் செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பொழுது அரசனுடைய நிர்வாகம் சுலபப்படும். எல்லா விடயங்களும் தானே உட்புகாமல் அவரவரை தேர்ந்தெடுக்கிற முறைமை நாங்கள் படித்தோம். அவர்களை கொண்டு எப்படி வேலை செய்தல் என்பதெல்லாம் படித்து விட்டோம். அது அரசனுக்கு சொல்லப்பட்ட புத்திமதி. இனி அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகள் என்று பகுதிகளை பிரித்து கொண்டு அங்கங்களை பிரித்து கொண்டு அந்த அங்கங்களுக்கு பொறுப்பானவர்களை அமைத்துக் கொள்ளுகிற பொழுது அமைச்சு என்கின்ற அந்த விஷயத்திலே அமைச்சர்கள் இருந்து நிர்வாகத்தினுடைய பொறுப்பை தாங்களும் தோளிலே சுமந்து கொள்வார்கள். இதுதான் அமைச்சியல் அங்கவியலிலே வரக்கூடிய அமைச்சு என்ற பகுதி நமக்கு சொல்கிற விஷயம். 10 அதிகாரத்திலே அமைச்சர்களுக்கு ஆலோசனைகள், அமைச்சர்களை பற்றிய விவரங்கள் சொல்லுகிறார் திருவள்ளுவர். மிக நுட்பமான பகுதி இது. இந்த அமைச்சு என்றால் யார் என்றால் இன்றைய நிலையிலே நாம் சிந்திக்கிற பொழுது இந்த இன்றைக்கு அமைச்சு என்ற பெயரிலே நாம் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர்களை நியமித்து வைத்திருக்கிறோம். அந்த அமைச்சர்களும் இந்த அமைச்சுக்குள்ளே வருவார்கள். இதைவிட பெருந்தலைவர்களாக இருக்கிறவர்கள் தங்களுக்கு செக்ரட்டரிகள் என்ற பெயரிலே துணையாளர்களை அமைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த அதிகாரம் பொருந்துகிறது. அமைச்சர்களுக்கும் அமைச்சின் செயலாளர்களுக்குமான பகுதியாக இந்த பகுதி அமைகிறது. இன்னும் சொல்ல போனால் அமைச்சினுடைய செயலாளர்கள் தான் இங்கே பெரும்பாலும் குறிக்கப்படுகிறார்கள் என்று நான் நினைப்பது உண்டு. அது நீங்கள் படிக்கிற பொழுது விளங்கிக் கொள்வீர்கள்.
அந்த அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய லட்சணம், அவன் நடந்து அரசனோடு நடந்து கொள்ள வேண்டிய முறைமை என்பவற்றையெல்லாம் திருவள்ளுவர் மிக நுட்பமாக எடுத்துச் சொல்கிறார். அந்த பகுதியை நாங்கள் படிக்கிற பொழுது உங்களுக்கே அது வியப்பாக இருக்கும். அமைச்சன் என்பவன் கிட்டத்தட்ட அரசனுக்கு சமமானவன். அதுல அரசன் என்னென்ன காரியங்களை பார்க்க வேண்டுமோ அத்தனையும் அவனும் பார்க்க வேண்டும். அவன் இல்லாவிட்டால் நிர்வாகம் ஓடாது. அமைச்சர்கள் மிக முக்கியமானவர்கள். நல்ல அமைச்சர்கள் அமைந்து விட்டால் அரசன் பெயர் வருவான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே அந்த அமைச்சர்களை பற்றி முதல் சொல்வதை முன்பகுதியாக அந்த அங்கக்குழு எடுத்துக்கொள்கிறார். படைகுடி கூழமைச்சு நட்பு அரண் என்று சொன்னாலும் அமைச்சுத்தான் முக்கியமானது, அது முதன்மை பெறுகிறது, மற்றவை எல்லாம் அதற்கு அடுத்ததுதான். ஆகவே அந்த அமைச்சு என்ற பகுதியை விரிவுபடுத்துவதற்காக விளங்கப்படுத்துவதற்காக இந்த அங்கவியலிலே முதல் பகுதியை அமைச்சு என்ற தலைப்பிலே தலைப்பிட்டு ஒரு 10 அதிகாரத்துக்குள்ளே அமைச்சினுடைய லட்சணங்களை எல்லாம் சொல்ல போகிறார். அதற்கு பிறகு தொடர்ந்து மற்ற அங்கங்களும் வரும். அதிலே இந்த அமைச்சு என்ற பகுதியிலே அமைச்சருக்குரிய லட்சணங்களை எல்லாம் சொல்கிறார் என்று சொன்னேன். அந்த பகுதிக்குள்ளேதான் நாங்கள் இப்பொழுது நுழைய போகிறோம். முதலிலே அங்கவியல் என்ற பகுதிக்குள்ளே நாம் அடி எடுத்து வைக்கிறோம். அதற்கான பாயிரத்தை பரிமேலழகர் செய்து வைத்திருக்கிறார். நமக்கு நம் மூதாதையர்கள் எவ்வளவு அவர்களுக்கு நாம் எவ்வளவு நன்றி கடனோடு இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த விடயங்கள் எல்லாம் சான்று. ஒவ்வொரு பகுதிக்கும் பாயிரம் செய்துதான் நம்மை அழைத்து கொண்டு உள்ளே போகிறார். நாங்கள் படித்த பாயிரவியல் என்பது நூலுக்கு பொதுவான பாயிரவியல். இப்பொழுது அந்தந்த பகுதிக்குரிய பாயிரங்களையும் திருவள்ளுவர் பரிமேலழகர் செய்து கொண்டே போகிறார். அதிலே நாங்கள் அறத்துப்பாடிலே துறவரம் தொடங்குகிற பொழுது ஒரு பாயிரம் படித்தோம். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பாயிரம் அமைத்தார். அந்த வகையிலே பொருட்பாலினுடைய முதல் பகுதியாக இருக்கக்கூடிய அரசியலுக்கு பாயிரம் அமைத்தார். இப்பொழுது அங்கவியலுக்கும் பாயிரம் அமைக்கிறார். இந்த பாயிரத்தை முதலிலே படிப்போம். பொருட்பால் இயல் அங்கவியல் இயல் பாயிரம். இனி முறையான அரசியல் நடாத்துதற்கண் ஒன்றிற்கு ஒன்று துணையாய அங்கங்கள் ஆறனது இயல்பு 32 அதிகாரத்தால் கூறுவான் எடுத்துக்கொண்டு அவை ஆறனுள்ளும் காவர் சாகாடு உகைத்தற்கண் அவ் அரசர்க்கு இணையாய அமைச்சனது இயல்பு 10 அதிகாரத்தால் கூறுவான் தொடங்கி முதற்கண் அமைச்சு கூறுகின்றார். மேற்கோள் புறநானூறு 186வது செய்யும். இதுதான் அங்கவியலுக்கான பாயிரம். அதை திருப்பி ஒரு வரியாக படியுங்கள். இனி முறையானே அரசியல் நடாத்துதற்கண் ஒன்றிற்கு ஒன்று துணையாய அங்கங்கள் ஆறனது இயல்பு 32 அதிகாரத்தால் கூறுவான் எடுத்துக்கொண்டு. முதல் விஷயம் அங்கவியலிலே 32 அதிகாரங்கள் வரப்போகின்றன. அரசியலிலே 25 அதிகாரங்கள், அங்கவியலிலே 32 அதிகாரங்கள் வரப்போகிறது. இதிலே இந்த அங்கங்கள் 6 என்று நாங்கள் படிக்கிற பொழுது இவையெல்லாம் தனித்தனி பகுதிகள் என்று பல பேர் நினைத்து விடுகிறார்கள். இன்றைக்கும் அந்த பிழை பல பேருடைய அரசியலிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 6 கூறுகள் ஆனால் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்போ ஒரு படைத்தளபதி, படைகுடி கூழமைச்சு நட்பு என்று சொன்ன படைத்தளபதி அமைச்சனோடு தொடர்பில்லாமல் இருக்கக்கூடாது. அவனுக்கும் இந்த அங்கு இவர்கள் இந்த 6 பேருக்குமான பொதுவான அங்கங்களுக்கு இடையிலே ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்க வேண்டும். தனித்தனி செயல்பட முடியாது. நான் ஒரு குரு நீ ஒரு குரு என்று பிரிந்து செயல்பட்டால் பிழைகள் வந்துவிடும். அதனாலேதான் இன்றைக்கும் ஏதாவது விஷயங்களை முடிக்கிற பொழுது அமைச்சரவையில் முடிவெடுக்கிறார்கள் என்கிறார்கள். எல்லா என்றால் ஒருவர் சார்பான விடயத்துக்கு வாய்ப்பாக இருக்கிற ஒரு விஷயம் மற்றொருவருக்கு தவற மற்றொருவர் சார்பான விடயத்துக்கு இடையூறாக அமைந்துவிடும்.
அதே நுட்பமான அந்த விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு படைத்தளபதி ஒரு ஒரு கருத்தை சொல்லுவார், அந்த கருத்து அவர் சார்ந்த விடயத்துக்கு, படை என்ற விடயத்துக்கு சரியாக இருக்கும், ஆனால் அமைச்சு என்ற விஷயத்துக்கு அது பிழையாக இருக்கும், அல்லது கூழ் என்ற பொருளாதாரம் என்ற அளவிலே அது பிரச்சனையாக வரும். ஆகவே இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஆராய்ந்து முடிவெடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள், தனித்த விஷயங்கள் இல்லை என்பதை பாயிரவியலிலே குறிக்கிறார். படியுங்கள் திருப்பி அந்த பகுதியை. இனி முறையானே அரசியல் நடாத்துதற்கண் ஒன்றுக்கு ஒன்று துணையாய அங்கங்கள் ஆரணது இயல்பு 32 அதிகாரத்தால் கூறுவான் எடுத்துக்கொண்டு அவை ஆறனுள்ளும் காவர் சாகாடு உகைத்தற்கண் அவ்வரசர்க்கு இணையாய அமைச்சனது இயல்பு 10 அதிகாரத்தால் கூறுவான் தொடங்கி முதற்கண் அமைச்சு கூறுகின்றார். அதாவது நிர்வாகத்தை சொல்லுகிற பொழுது பரிமாளரும் சரி சொல்லுகிறும் சரி ஒரு ரதத்தை செலுத்துவதோடு ஒப்பிடுவார்கள். சாகாடு என்பதால் என்பதற்கு அர்த்தம் வண்டி, வண்டி என்பது இங்கே ரதத்தை குறிக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காவல் செய்வதாகிய அந்த சக்க அந்த அந்த ரதத்தை செலுத்துவது, காவல் என்பதை ஒரு ரதமாக்கி அதை செலுத்துவது, அந்த ரதத்தை செலுத்துவதற்கு ரதத்தை செலுத்துகிறவன் என்கின்ற ஒருவன் முக்கியமானவனாக இருப்பான். ஆனால் அவன் மட்டும் ரதத்தை செலுத்த முடியாது, ரதத்துக்கு சக்கரங்கள் வேண்டும், ரதத்தை எடுத்துக்கொண்டு போக குதிரைகள் வேண்டும், ரதம் அமைப்புடையதாக இருக்க வேண்டும். இப்படி பல விஷயங்களும் ஒன்று சேர்ந்ததுதான் ரதம். அந்த ரதத்தை செலுத்துவது என்பது நிர்வாகத்தோடு பொருந்துகிற ஒரு உவமை, அதனாலே அந்த ரதத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். அதைத்தான் சாகாடு என்று அதை எடுத்து சொல்லுகிறார்கள். இங்கே காவல் சாகாடு என்றால் நிர்வாகத்தை காட்டுகிற அந்த 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 முறைமை. அந்த காவல் சாகாடு என்கின்ற ஒன்றை செலுத்துவதற்கு எல்லா அங்கங்களும் தேவையானாலும் அமைச்சன் என்கின்ற பகுதி மிக முக்கியமானதாக இருக்கிறது, அதனாலே அதை முன்வைக்கிறார் என்கிறார். மீண்டும் ஒரு தரம் படியுங்கள். இனி முறையானே அரசியல் நடாத்துதற்கண் ஒன்றற்கு ஒன்று துணையாய அங்கங்கள் ஆரணது இயல்பு 32 அதிகாரத்தால் கூறுவான் எடுத்துக்கொண்டு அவை ஆரணுள்ளும் காவர் சாகாடு உகைத்தற்கண் அவ்வரசர்க்கு இணையாய அமைச்சனது இயல்பு 10 அதிகாரத்தால் கூறுவான் தொடங்கி முதற்கண் அமைச்சு கூறுகின்றார். ஒரு வசனம் கவனிக்க வேண்டும், அரசர்க்கு இணையாய அமைச்சனது இயல்பு கூறுவான் தொடங்கி. அரசனுக்கும் அமைச்சனுக்கும் இடையிலே பெரிய வித்தியாசம் இல்லை, அது ரொம்ப நுட்பமானது. அமைச்சன் என்பவன் அரசனோடு ஒத்தவன், கிட்டத்தட்ட ஒத்தவன். ஒரு வித்தியாசம் இருக்கும் என்றால் என்னவென்றால், இவனுக்கு அரசன் ஆராய வேண்டிய விடயங்களை எல்லாம் ஆராய்ந்து முடிவெடுக்கிற தன்மையிலே இவனும் அரசனும் ஒன்றுபடுவான். ஆனால் முடிவெடுத்து அதை செலுத்துகிற தன்மையிலே அரசன் இவர்களிலே இருந்து வேறுபடுவான். அதுதான் அந்த அரசனுக்கும் அமைச்சர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆகவே அரசன் அமைச்சனோடு ஒத்து நிற்கின்ற ஒருவன், 90% அல்லது 80% ஒத்து நிற்கிற ஒருவன், செலுத்துகிற ஆளுமை என்பதுதான் அரசனையும் அமைச்சனையும் வேறுபடுத்துகிறது. அமைச்சனுக்கு அது தேவையில்லை, அவன் தன் துறை சார்ந்து ஆழமான செயற்பாட்டோடு இருந்தால் அமைச்சனுக்கு போதும், அரசனுக்கு அது போதாது. அரசனுக்கு அமைச்சனுக்குரிய விஷயங்களும் தேவை, அதற்கப்பால் இவற்றையெல்லாம் ஒன்று கூட்டி நடத்துகிற விஷயமும் தேவை என்கின்ற அளவிலே அரசனோடு அமைச்சன் வேறுபடுகிறான். மற்றும்படிக்கு அரசனும் அமைச்சனும் ஒன்றுபடுகிறார்கள் என்பதை சொல்கிறார். அவ்வரசர்க்கு இணையாய அமைச்சனது இயல்பு, இயல்பு 10 அதிகாரத்தால் கூறுவான் தொடங்கி என்றால் கூறத் தொடங்கி. புதிய மாணவர்களுக்காக சொல்றேன், மற்றவர்களுக்கு இப்பொழுது அதெல்லாம் நல்ல பயிற்சியாகிவிட்டது. கூறுவான் தொடங்கி என்ற அந்த தமிழ் இன்றைக்கு நாங்கள் பிரயோகத்திலே இல்லாத தமிழ். கூறுவான் தொடங்கி என்றால் கூறத் தொடங்கி என்று நாம் அதை அர்த்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும். அங்கையியல் பாயிரம் மறுவாசிப்பு. இனி முறையானே அரசியல் நடாத்துதற்கண்
ஒன்றுக்கு ஒன்று துணையாய அங்கங்கள் ஆறனது இயல்பு 32 அதிகாரத்தால் கூறுவான் எடுத்துக்கொண்டு அவை ஆறனுள்ளும் காவர் சாகாடு உகைத்தற்கண் அவ் அரசர்க்கு இணையாய அமைச்சனது இயல்பு 10 அதிகாரத்தால் கூறுவான் தொடங்கி முதற்கண் அமைச்சு கூறுகின்றார். மேற்கோள் பாடல் கூறுகிறார் என்றால் முதற்கண் அமைச்சு கூறுகிறார் என்றால் அமைச்சு என்கின்ற அந்த அங்கத்தினுடைய லட்சணங்கள் முழுவதும் சொல்லத் தொடங்குகிறார். அதிலே அமைச்சு என்பதற்கு இருக்க வேண்டிய அவசியங்கள் அவசியமான பண்புகளை தொகுத்து கூறுவதாக முதல் அதிகாரம் வருகிறது. அமைச்சு கூறுகின்றார். காவர் சாகாடு உகைத்தற்கண் என்ற மேற்கோள் புறநானூறு 186 பாடல் அதிகார எண் 64 அதிகார தலைப்பு அமைச்சு அதிகார பாயிரம் அஃதாவது அமைச்சனது தன்மை என்றது அவன் தன் குணங்களையும் செயல்களையும். ஒரே வசனத்தை கொஞ்சம் அப்படி நீட்டி முடிக்கிறார். அதாவது அமைச்சு என்பது அதிகாரத்துக்கு பெயர். அதை சொல்கிற பொழுது அதாவது அமைச்சு என்றால் என்ன, வெறுமனே அமைச்சன் இருக்கிறது என்றால் அதை நீங்கள் எப்படி பொருள் கொள்ள வேண்டும், அமைச்சனது தன்மை என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே அமைச்சு என்பது ஒரு மினிஸ்ட்ரியை குறிக்கவில்லை, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மினிஸ்டருடைய தன்மையை குறிக்கிறது அமைச்சு என்பது. அந்த அந்த மினிஸ்ட்ரியை சொல்லாமல் அந்த மினிஸ்டருடைய தன்மையை குறிக்கிறது என்பதைத்தான் இங்கே சொல்கிறார். அதாவது அமைச்சு என்ற அது அகுதாவது அமைச்சினது தன்மை, அமைச்சனது தன்மை என்று கொள்ள வேண்டும் என்கிறார். மேலும் அதற்கு விவரம் சொல்ல விரும்புகிறவர் இன்னும் கொஞ்சம் அதை நீட்டுகிறார். என்றது என்றால் அப்படி சொல்லப்பட்டது என்னவென்றால் அமைச்சனது அவன்தன் குணங்களும் செயல்களையும், அவனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் என்ன, அவன் செயற்பட வேண்டிய விதம் என்ன, இது ரெண்டும் தான் சொல்ல போகிறார். என்னென்றால் ஒவ்வொரு முறையும் இவர்கள் அதிலே தெளிவாக இருப்பார்கள். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஆற்றலோடு கடவுள் படைக்கிறார். இதை நான் பலதரமாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆகவே அந்தந்த ஆற்றலோடு இருக்கிறவனை அந்தந்த விடயத்துக்கு விட வேண்டும். இதேதான் எங்களுடைய ஒரு கால வர்ணாசிரம தர்மம் தொடங்கியது என்கிறார்கள். அதுக்குள்ளே இப்போது நாம் போக வேண்டாம். ஒவ்வொரு ஜீவராசி மனிதன் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு விதமான ஆற்றலோடு தான் பிறக்கின்றன. அந்தந்த ஆற்றலை நாம் பயன்படுத்துவது உலக நன்மைக்காக பயன்படுத்துவது, சுயநல நன்மைக்காக அல்ல. இப்போ மாட்டை வைத்து வண்டியில் இழுக்கிறோம், ஆட்டை வைத்து ஒருவரும் வண்டியில் இழுப்பதில்லை. ஏனென்றால் மாடு வேறு ஆடு வேறு, இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதே போலதான் ஒவ்வொன்றும், அந்த ஒவ்வொன்றையும் நாம் தெரிந்து கொண்டால் அதை பயன்படுத்தினால் உலகம் அதிக பயன்பாட்டு வரும். ஆகவேதான் ஒரு விஷயத்தை செய்வதற்கு ஒருவனுக்கு தகுதி இருக்கிறது என்றால் அந்த தகுதிக்கான குணங்கள் என்ன என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அமைச்சன் என்பவன் அரசனுக்கு சமமான பண்புடையவன் என்று பேசப்பட்டான் இங்கே. ஆகவே அவனது தன்மையை சொல்கிற பகுதி என்று இதை சொல்கிறார். அவனது தன்மை என்கின்ற பொழுது அவனது குணங்களும் செயல்கள், ஒரு அமைச்சனுக்கு என்னென்ன குணங்கள் வேண்டும், அவன் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை 10 அதிகாரத்திலே சொல்ல போகிறார் என்பதை இந்த அதிகாரத்துக்கான பாயிரமாக்கி கொண்டு மேலே செல்கிறார். படிப்போம். அதிகார எண் 64 அதிகார தலைப்பு அமைச்சு அதிகார பாயிரம் மறுவாசிப்பு அஃதாவது அமைச்சனது தன்மை என்றது அவன் தன் குணங்களையும் செயல்களையும். குறள் எண் 631 கருவியும் காலமும். ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த வாசிக்கவும் பழக வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அஃதாவது அமைச்சனது தன்மை என்றது என்று வாசிக்க கூடாது. அஃதாவது அமைச்சனது தன்மை ஃபுல் ஸ்டாப். நீங்க வாசித்தது சரி, நான் இதை வாசிக்கிற முறைக்கு சொல்லுகிறேன், அதனை நிறுத்திவிட்டுத்தான் என்றது என்பது அப்படி சொல்லப்பட்டது. எதை என்றால் அவனுடைய குணங்களையும் செயல்களையும்
என்று அந்த அந்த வரி எழுதியிருக்கிற முறையிலே வாசிக்க. சில பேர் அந்த அந்த முற்றுப்புள்ளியை இனி வருங்காலத்திலே நீக்கி விடுவார்கள். அதாவது அமைச்சனது தன்மை என்றது என்று வாசிக்க கூடாது. அமைச்சனது தன்மை என்றதென்றால் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த வரி தொடர்கிறது. அப்படி சொல்லப்பட்டது அவனது குணங்களையும் பண்புகளையும் என்று நாம் அதை பிரித்து வாசிக்க தெரிய வேண்டும். குறள் எண் 631. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு. நான்கு விஷயத்தை சொல்கிறார். கருவி, காலம், செய்கை, அறிவினை என்று நான்கு பகுதிகளாக பிரித்து கொண்டு சொல்லுகிறார். இது நாளும் தெரிந்திருக்க வேண்டும் ஒரு அமைச்சனுக்கு என்கிறார். இது மேலோட்டமாக நாங்கள் விளங்குவது. குரலுக்குள்ளே நுழைந்து அதை விளங்குவோம். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு. உரை. கருவியும் வினை செய்யும் கால் அதற்கு வேண்டும் கருவிகளும் காலமும். இது தெரிந்திருக்க வேண்டும். ஒரு வினை செய்வதற்கு கருவிகள் இருந்தால் அந்த வினை சுலபமான வினையாகும். அதற்குத்தான் கருவி என்பதற்கு பெயரு என்னவென்றால் ஒரு காரியத்தை சுகப்படுத்தி அல்லது அந்த காரியத்தை வெற்றியாக முடிக்க நமக்கு துணையாக இருக்கிற பகுதிகள் கருவிகள். ஆகவே ஒரு காரியத்தை எடுத்து வழி நடத்துகின்ற பொழுது அதை என்ன கருவி கொண்டு இயற்றலாம் என்பது ஒரு அமைச்சனுக்கு தெரிய வேண்டும். அதுதான் கருவி. அதற்கு பிறகு காலம். காலம் என்பது பெரிய பெரிய விஷயம் என்று நான் சொல்லுகிறேன், சொல்லி வருகிறேன். காலத்தை புரிந்து கொள்வது, காலம்தான் நாம் இயங்குகிற ஊடகங்களிலே ஒன்று. ஒன்று இடம், அடுத்தது காலம். இரண்டும் நாங்கள் இயங்குகிறோம். காலம் பற்றி நாங்கள் அதிகம் சிந்திப்பதில்லை, இடம் பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். காலத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் விளங்க வேண்டும். அது பற்றி இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள், நவீன ஆராய்ச்சியாளர்கள் நிறைய கற்பனை பண்ணுகிறார்கள். ஐன்ஸ்டீன் போன்ற பெரிய விஞ்ஞானிகள் எப்படி நாம் இடம் என்ற ஊடகத்துக்குள்ளே இயங்க முடியும், முன்பின்னாக சென்று இயங்க முடியுமோ அதுபோல காலம் என்ற கருவியிலும் நாம் இயங்க முடியும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அது பற்றிய ஆராய்ச்சிகள் மிகப்பெரிய ஆராய்ச்சிகளாக இன்று தொடர்கின்றன. அது மட்டும் வெற்றி அளித்தால் நமக்கு பின்னாலே வரப்போகிற காலத்தையும் நாம் கண்டுகொள்ளலாம், நமக்கு நாம் அறியாத முற்காலத்தையும் நாம் கலந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். காலத்திலே நாம் இயங்குகிறோமா என்றால் இயங்குகிறோம். நேற்றிலிருந்து இன்றைக்கு வந்திருக்கிறோம், இன்றையிலே இருந்து நாளைக்கு போவோம். அப்ப எதனூடாக போகிறோம்? நேற்று, இன்று, நாளை என்பதெல்லாம் காலம். ஆகவே காலத்திலே இயங்குகிறோம் என்பது மட்டும் தெரிகிறது. நேற்றிலிருந்து இன்றைக்கு வந்து நாளைக்கு போய் நாளை மறுதினத்துக்கு போக போகிறோம். ஆகவே காலத்தினூடாக பயணிக்கிறோம் என்பது தெரிகிறது. அந்த பயண ஒழுங்கு நமக்கு தெரியவில்லை. அது தெரிந்தால் அந்த பயணத்தில் இப்ப வீதியிலே நாங்கள் ஒரு வீதியிலே போகிற பொழுது இந்த இடத்துக்கு எப்படி போவதென்றால் இந்த பாதையாலே போய் இந்த பாதையாலே போய் இந்த பாதையாலே போனால் இந்த இடத்துல இந்த வீடு இருக்கும் என்று சொல்லுகிறோம். அப்போ பாதை நமக்கு வழிகாட்டுகிறது, அந்த பாதையிலே பயணிக்கிறோம். அப்படி பயணித்தால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அது பயணத்தை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போவதற்கு இப்படி இங்கே போய் இங்கே போய் இங்கே போய் அந்த இடத்தை சேர்ந்தீர்களானால் திருப்பி அந்த பாதையாலே திரும்பி வர முடியக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதானே பாதை. பாதை என்பது போவதற்கும் வருவதற்கும் இடம் தருவது. ஆகவே இந்த இடம் என்பதிலே நாம் முன்னே பின்னே செல்லுகிற அந்த தன்மையை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் காலம் என்பதும் ஒரு பயணப்பாதை என்பது நமக்கு தெரிய வேண்டும். தெரிந்தால் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் காலப்பயணம் என்பது முன்னோக்கியே நகர்ந்து கொண்டு போவதைத்தான் இன்றைக்கு காலப்பயணம் இடமளிக்கிறது. 8 மணிக்கு தொடங்கி 9 மணிக்கு தோய் 10 மணிக்கு வருகிறது என்பது அந்த காலத்தில் செய்கிற பயணம். இந்த பயணத்திலே இன்னும் திரும்பி வருதல் என்கின்ற அந்த பயண ஒழுங்கு நமக்கு அறிவிக்கப்படவில்லை அல்லது நம்மால் இதுவரை கண்டுகொள்ளப்படவில்லை என்பது மிக முக்கியமான ஒன்று. காலம் பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து சிந்தியுங்கள். ஏற்கனவே அட்டாரதை ஆராய்ந்து சொன்ன பிறகுதான் சிந்திக்க வேண்டும் என்பதில்லை. நம் பெரியவர்கள் நிறைய அதை ஒரு தத்துவமாகவே கொண்டு விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள்.
அந்த காலம் காரியத்தை வெற்றிப்படுத்த நமக்கு பெரிய துணை செய்யும். அதனாலேதான் சொல்கிறார், முதல் கருவி தெரிந்திருக்க வேண்டும். என்ன கருவி கொண்டு ஒரு காரியத்தை சுலபப்படுத்தி செய்து முடிக்கப் போகிறேன் என்பது ஒன்று. அடுத்தது, எந்த காலத்திலே அந்த காரியத்தை தொடங்கினால் அந்த காரியம் சிறந்து முடியும் என்பதையும் தெரிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் அரசன் மந்திரி ஆராய்வு என்பது இதுதான். ஆகவே காலத்தை அறிய வேண்டும், காலத்தையும் அறிய வேண்டும். கருவியை அறிவது போல காலத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய கடமை என்கிறார். படிங்க, கருவியும் காலமும். கருவியும் வினை செய்யும் கால் அதற்கு வேண்டும் கருவிகளும், காலமும் அதற்கு ஏற்ற காலமும், செய்கையும் அது செய்யும் மாறும். செய்கை என்பதே வினையாக நாம் கொண்டு விடுவோம். செய்கை என்பதே செயல் என்று நாங்கள் கொண்டு விட்டோமானால் ஒரு காரியத்தை செய்வதற்கு பற்றிய விஷயத்தை தான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த காரியத்தை செய்வதற்கு கருவி வேண்டும், காலம் வேண்டும், செய்கை வேண்டும் என்றால் செய்கைதானே நம்முடைய வினை என்று கொள்ளக்கூடாது. செய்கை என்பது வினை செய்தற்கான வழி என்று எடுக்க வேண்டும். அதுதான் இங்கே செய்த, அது வினை அல்ல. அப்படிங்கிற அந்த இடத்தை செய்கையும் அது செய்யும் ஆறும். ஆறு என்றது வழி, ஆறு என்பது வழி. அந்த காரியத்தை எந்த வழியாலே செய்யலாம் என்பதுதான் இங்கே செய்கை. செய்கையும் செய்யும் அறிவினையும் அவ்வாற்றில் செய்யப்படும் அவ்வறிய வினைதானும். வினை என்று சொல்லி இருந்தாலே போதும். அந்த அந்த கால கருவி தெரிய வேண்டும், காலம் தெரிய வேண்டும், அதை எப்படி செய்வது என்று செய்கை தெரிய வேண்டும். அந்த அந்த செய்வதனாலே பெறக்கூடிய வினை அதுதான் நாம் எடுத்துக்கொண்ட காரியம். அந்த காரியத்துக்கு அறிவினை என்று பெயர் கொடுக்கிறார். சும்மா குறளை ஒரு சொல்லழகுக்கு போட்டதா என்றால் பரிமாறழகர் அதுக்கு விளக்கம் சொல்ல போகிறார். ஒரு அமைச்சனுக்கு தெரிய வேண்டிய அடிப்படையான விஷயம் கருவி தெரிய வேண்டும். ஒரு காரியத்தை நிறைவேற்றக்கூடிய கருவி, அந்த காரியத்தை தொடங்கக்கூடிய காலம், அந்த காரியத்தை செய்யக்கூடிய செயல் வகை, அதாவது உபாயம் செயல் வகை, பிறகு அந்த காரியம், அந்த காரியமும் தெரிய வேண்டும். அதுதான் அறிவினை. இவற்றை தெரிந்து வைத்திருப்பது ராமச்சனுடைய கடமை என்கிறார். செய்கையும் அது செய்யும் ஆறும், செய்யும் அறிவினையும் அவ்வாற்றில் செய்யப்படும் அவ்வறிய வினைதானும். மாண்டது அமைச்சு வாய்ப்ப எண்ண வல்லவனே அமைச்சனாவான். வாய்ப்ப எண்ண வல்லவன், அதாவது இவற்றை சும்மா நினைக்கிறவன் அல்ல. நானும் நினைக்கிறேன் காலமும் கருவியும் படிச்சுட்டோன்னு நாங்களும் நினைச்சிட்டோமா என்றால் இல்லை. ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு அதை வெற்றியாக்கும் வகையில் இந்த நான்கையும் சிந்திக்க தெரிந்திருக்க வேண்டும். அதான் அமைச்சனுடைய வேலை. காரியத்தை சிந்திப்பது மட்டுமல்ல, எடுத்துக்கொண்ட காரியத்தை வெற்றியாக்கும் வகையில் இதை சிந்திக்க வல்லவனே அமைச்சனாவான் என்று முதல் குரலிலே அமைச்சனுக்கு ஒரு வரைபடம் போட்டு காட்டுகிறார். நாலு புள்ளி இட்டு அதை தொடுத்து இந்த நாளும் இருந்தால், இந்த நாளினூடாக ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் அவன்தான் அமைச்சன் என்று வரையறுக்கிறார். உரைக்குறிப்பு: கருவிகள் தானையும் பொருளும். இது பரிமாறழகருடைய விளக்கம். அவர் என்ன சொல்கிறார், முதலிலே கருவி தெரிந்திருக்க வேண்டும் என்றார். அது என்ன கருவி? ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய கருவி என்றால் அதை ரெண்டாக பிரித்து கொள்கிறார். என்னவென்றால், ஒன்று தானை. தானை என்றால் அந்த காரியத்தை செய்யக்கூடிய படை. திருக்குறளை நாங்கள் படிக்கிற பொழுது தனியே அந்த அரசு அப்படி இப்படின்னு வர்றதாலே தானை என்ற உடனே யானை குதிரை என்று நாம தொடங்கி விடுவோம். அப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்துக்கொண்ட ஒரு காரியத்தை சாதித்து தரக்கூடியதாகிய அந்த படைபலம், படைபலம் என்றால் ஆட்கள் பலம், அந்த காரியத்தை செய்கிற அதற்கு துணை செய்கிற அந்த 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 படையினுடைய பலம் என்று கூறுவோம். படை என்றால் அது மக்கள், வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் அதற்குள்ளே அடங்குவார்கள். ஆகவே தானே என்பது முதலிலே படை, அந்த காரியத்தை செய்யக்கூடிய துணை புரியக்கூடியவருடைய பலம். அடுத்தது பொருள். பெரிய படை இருக்கிறது, பொருள் இல்லாவிட்டால் நாலு நாள்லேயே படை ஓடிவிடும். படை சேர்ப்பது பெரிய வேலை இல்லை. ஒரு 100,000 பேரை நாங்கள் படையிலே சேர்த்து கொள்ளலாம். அவ்வளவு பேருக்கும் உணவு போட வேண்டும், சாப்பாடு போட வேண்டும், அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். ஆகவே பொருள் இருந்தால்தான் படை நிற்கும்.
ஆகவேதான் கருவி என்பது இங்கே பொருளும் படையும் என்கிறார். கருவிகள் தானையும் பொருளும், காலம் அது தொடங்கும் காலம். சும்மா காலம் என்று போட்டாரு, அது என்ன காலம் என்று கேட்டால் வினையை தொடங்குகிற காலம். ஏனென்றால் சரியான நேரத்திலே தொடங்கினால் சரியான நேரத்திலே முடிக்கலாம், சரியான நேரத்திலே தொடங்கப்படாத காலம், சரியான காரியம் சரியான நேரத்திலே முடியாது. இன்றைக்கு நம் வாழ்விலே நாம் செய்திருக்கக்கூடிய பெரிய பிழை என்னவென்றால், எந்த காரியத்தையும் அது தொடங்கும் காலத்திலே நாங்கள் தொடங்குவதில்லை. சாதாரண வாழ்நிலையிலேயே கூட நாங்கள் விடிகாலையிலே எழும்புவதில்லை. விடிகாலையினுடைய தன்மையை எல்லாம் விளங்கி இன்ன நேரத்திலே எழும்புவதனாலே இன்ன அறிவு பெறலாம் என்றெல்லாம் நம் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம் அதை ஒன்றையும் கடைபிடிப்பதில்லை. காலம் அவசியமானது. உண்ணுகிற காலம், உறங்குகிற காலம், படிக்கிற காலம், வழிபாடு செய்கிற காலம் என்று காலத்தை வரையறு செய்து கொண்டு அதை செய்ய வேண்டும். காலம் இருக்கிறது தானே, எப்பொழுதும் எதையும் செய்யலாம் என்றால் செய்யலாம், ஆனால் அது சிறக்காது. ஆகவே அமைச்சன் முதலிலே அவனுக்கு கருவி என்பது படையும் பொருளும், அடுத்தது காலம் என்பது அந்த காரியத்தை எப்பொழுது தொடங்கலாம் என்கின்ற காலம், அதைத்தான் காலம் என்று வகுக்கிறார் என்கிறார். காலம் அது தொடங்கும் காலம், செய்கை எனவே அது தொடங்கும் உபாயமும் இடையூறு நீக்கி முடிவு போக்கும் ஆறும் அடங்கின. செய்கை என்பதற்குள்ளே ரெண்டு கருத்து சொல்லுகிறார். ஒன்று, காலம் தெரிந்து விட்டது, கருவி தெரிந்து விட்டது, என்ன உபாயம் கொண்டு இந்த காரியத்தை முடிக்கப் போகிறான் என்பது அரசனுக்கு தெரிவது போல மந்திரிக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் இங்கே உபாயம். உபாயம் உங்களுக்கு தெரியும், சாமவேத தான தண்டம். எந்த உபாயம் கொண்டு இந்த காரியத்தை செய்வது, அது மட்டுமல்ல அந்த காரியத்தினூடாக அதுக்கு வரக்கூடிய இடையூறுகளை எல்லாம் நீக்கி அதை முன்னெடுக்கிறதான அந்த ஆற்றல். அதை படியுங்கள். இடையூறு செய்கை எனவே அது தொடங்கும் உபாயமும் இடையூறு நீக்கி முடிவு போக்கும் ஆறும் அடங்கின. இடையூறு நீக்கி முடிவு, அதாவது எந்த உபாயம் என்று தேர்ந்தெடுத்தால் போதாது, அந்த உபாயத்தை கொண்டு இடையூறு வரும். எந்த இடையூறு உபாயத்தை செயற்படுத்துகிற பொழுதும் இடையூறு வரும். அந்த இடையூறு நீக்கி அதை கொண்டு போய் சரியான இடத்திலே முடிக்கத்தக்க ஆற்றல் உள்ளவன் தான் அமைச்சன். அவன் என்ன செய்வான், இவ்வளவும் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதாவது கருவி தெரிந்திருக்க வேண்டும், காலம் தெரிந்திருக்க வேண்டும், என்ன உபாயம் கொண்டு அதை செய்வதென்று தெரிய வேண்டும். அந்த உபாயம் கொண்டு செய்யப்படுகிற பொழுது வரக்கூடிய இடையூறுகள் நீக்கி அந்த காரியத்தை வெற்றியாக்க தெரிந்திருக்க வேண்டும். இவை எல்லாம் தெரிந்தால் அவன் தான் அமைச்சன் என்கிறார். சிறிய முயற்சியால் பெரிய பயன் தருவது என்பார் அறிவினை என்றார். நான் முன்னமே சுட்டிக்காட்டினேன், வினை என்று சொல்லி இருந்தாலே போதும். அறிவினை என்றால் என்னவென்றால் ஒரு அமைச்சன் வினை செய்வான். ஒரு காரியத்தை இந்த படையை பொருள் இவற்றை எல்லாம் வைத்து அமைச்சன் செய்து முடிப்பான். அவனுக்கு அதனுடைய வழியும் தெரியும். அது மட்டும் போதாது என்கிறார். அந்த காரியத்தை உபாயம் கொண்டு முடித்தால் போதாது, அந்த காரியத்தை என்ன செய்யணும் என்றால் முயற்சி சின்னனாக இருக்க வேண்டும். அந்த காரியம் செய்கிற பொழுது, ஒரு காரியத்தை அமைச்சன் செயல்படுத்துகிற பொழுது அதற்கான முயற்சி சின்னனாக இருக்க வேண்டும், பயன் பெரிதாக இருக்க வேண்டும். சில இடங்களிலே முயற்சி ரொம்ப பெரிதாக இருக்கும், பயன் கொஞ்சமாக இருக்கும். அப்படியான காரியத்தை அமைச்சன் செய்யக்கூடாது. அமைச்சனுடைய வேலை என்னவென்றால் முயற்சி ரொம்ப சின்னனாக செய்து பெரிய பயன் அடையக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுவும் ஒரு அமைச்சனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்கிறார். சிறிய முயற்சியால் பெரிய பயன் தருவது என்பார் அறிவினை என்றார். திருவள்ளுவர் என்ன நினைச்சு போட்டார் என்று பரிமளருக்கு விளங்குகிறது. வினை என்று போட்டிருக்கலாமே, ஏன் அறிவினை என்று போட்டார் என்றால் அரிய வினை. அரிய வினை என்றால் சின்ன உபாயத்தினூடு, சின்ன முயற்சியினூடு பெரும் பயன் அடையும்படியாக செய்தல். சில பேர் நீண்ட முயற்சி செய்து, அதாவது வருஷம் பூரா படிப்பான், 25 புள்ளி எடுப்பான். அப்படி இல்லாமல் சில பேர் இருக்கிறார்கள், சும்மா அப்படி இப்படி தொட்டுட்டு போவார்கள், 100 புள்ளியோடு வருவார்கள். அந்த மாதிரி செயல்பட வேண்டும் என்கிறார். கொஞ்சம் முயற்சி, நிறைய பயன் செய்யக்கூடிய முயற்சியை ஒரு அமைச்சன் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதனாலேதான் அறிவினையும் என்று போட்டாராம், வினை என்று போட அறிய வினை என்று போட்டதற்கு இதுதான் காரணம் என்கிறார்.
இவை ஐந்தனையும் வடநூலார் மந்திரத்திற்கு அங்கம் என்ப. நாங்கள் இப்போது படைப்பது அரசுக்கு அங்கம், அரசுக்கு அங்கம் தான் நாங்கள் இப்ப படித்துக் கொண்டிருக்க அங்கவியல். அது இல்லாமல் மந்திரத்துக்கு அங்கம் என்றால் நீங்கள் இந்த பூசை கொண்ட மந்திரத்தை நினைக்கப்படாது. மந்திரம் என்பது ஒரு அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய அங்கங்களாக கொள்ள வேண்டும். மந்திரம் என்பது மந்திரிக்கு இருக்க வேண்டிய அந்த தகுதியினுடைய அங்கங்கள் என்று இந்த நான்கையும் சொல்வார்களாம் வடநூலார்கள். மந்திரத்துக்கு அங்கம் என்ப, எவை அங்கம் என்ப, இந்த குறளிலே சொல்கிற கருவி, காலம், செய்கை, அறிவினை, இந்த நான்கை ஐந்தை நான்கையும் தான் மந்திரத்துக்கு அங்கம் என்று சொல்வார்களாம். குறள் எண் 631 மறுவாசிப்பு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு. உரை: கருவியும் வினை செய்யும் கால் அதற்கு வேண்டும் கருவிகளும், காலமும் அதற்கு ஏற்ற காலமும், செய்கையும் அது செய்யும் ஆறும் செய்யும் அறிவினையும் அவ்வாற்றில் செய்யப்படும் அவ்வறிய வினைதானும் மாண்டது அமைச்சு. வாய்ப்ப எண்ண வல்லவனே அமைச்சனாவான். உரை குறிப்பு: கருவிகள் தானையும் பொருளும், காலம் அது தொடங்கும் காலம், செய்கை எனவே அது தொடங்கும் உபாயமும், இடையூறு நீக்கி முடிவு போக்கும் ஆறும் அடங்கின. சிறிய முயற்சியால் பெரிய பயன் தருவது என்பார் அறிவினை என்றார். இவை ஐந்தனையும் வடநூலார் மந்திரத்திற்கு அங்கம் என்ப. அதாவது அங்கவியலுக்குள்ளே நுழைகிறோம். அதிலே அமைச்சு பற்றிய பகுதி தொடங்குகிறது. அதிலே 10 அதிகாரங்கள். அதிலே முதல் அதிகாரமாக வருகிற அமைச்சு என்பது அமைச்சனுடைய பண்பு செயல் என்பவற்றை, குணங்கத்தையும் செயலையும் வரையறுக்கிறது என்று சொல்லி தொடங்குகிறார் பெருமளகர். அதிலே முதல் குறள் ஒரு அமைச்சுக்கு இருக்க வேண்டிய அங்கம், அரசுக்கு இருக்கக்கூடிய அங்கம்தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிற பகுதி. அமைச்சுக்கு இருக்க வேண்டிய அங்கம் என்று அத்தியாவசியமாக கருதப்படுகிற நாளை சொல்லுகிறார். காலம், கருவி, காலம், செய்கை, அறிவினை. அறிவினை என்பது, அறிவினை என்று சொல்லப்பட்டதற்கு காரணம் சின்ன முயற்சியாலே பெரும் பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு 1 ரூபாய் செலவழித்து 10 ரூபாய் லாபம் பெறுவதற்கு பெயர் லாபம் இல்லை. 10 ரூபாய் செலவழித்து 1 கோடி ரூபாய் பெற வேண்டும், அதுதான் லாபம். அந்த விஷயத்தை சொல்லுகிறவன் தான் அமைச்சன் என்று இந்த நான்கை அமைச்சனுடைய அத்தியாவசிய பண்பாக்கி முதல் குறளிலே காட்டுகிறார். அடுத்த குறளை பின்பு படிப்போம். இன்றைக்கு நான் சொன்ன இவ்வளவற்றையும் 5 நிமிடத்திலும் சொல்லலாம், அது எனக்கு தெரியும். நீங்களும் கூட சில பேர் நினைப்பீர்கள், ஏன் இவ்வளவு விரிவாக சொல்கிறார் என்றால், நாங்கள் இது முதல் முதலாக ஒரு புது வீட்டுக்குள்ளே நுழைகிறோம். ஆகவே அந்த வீடு பற்றிய விவரங்கள் ஓரளவு அடிமனம் வரை சென்றால்தான் அது பதிவாகும் என்றபடியால் தான் இந்த விவரங்களை எல்லாம் சொன்னேன். அமைச்சு என்றால் யார்? அந்த அமைச்சர் அரசனுக்கு ஒப்பானவன். ஒரே ஒரு விடயத்திலே அவன் வேறுபடுவான். அரசனுக்கு இருக்கக்கூடிய அந்த நிமிர்வு, துணிவு, செயல்படுத்தும் தன்மை என்பது அது அரசனுக்கு மட்டும் உரியதாக இருக்கும். அரசனிடம் அமைச்சனுக்குரிய பண்புகள் எல்லாம் இருக்கும், ஆனால் அமைச்சனிடம் அரசனுக்குரிய மொத்த பண்பும் இருக்காது. ஆனால் நிர்வாகம் நடத்துவதற்கு இவனும் ஒரு துணை செய்வான் என்ற அளவிலே அவனை முதலாக கொண்டு அவனுக்கு இருக்க வேண்டிய அந்த 4 பண்புகளை இந்த முதல் குறளிலே வகுத்து காட்டினார். தொடர்ந்து வருகிற பண்புகளை அடுத்த வகுப்புகளிலே படிப்போம். நன்றி. குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. உயர் வள்ளுவத்தின் மற்ற குறள் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.